இதனிடையே நைஜீரியாவில் நடைபெறும் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நைஜீரியா செல்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று நைஜீரியாவின் அபுஜா நகரில் உள்ள ஈகிள் சதுக்க மைதானத்தில் நடைபெறும் அதிபர் போலா அகமது தினிபுவின் பதவியேற்பு விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். நைஜீரியாவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடுகிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தர்மத்தின் அடையாளமாக தமிழகத்தின் செங்கோல் நிறுவப்படுவதாக தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தருமபுர ஆதீனம் சென்னையிலிருந்து இன்று விமானம் மூலம் தில்லி புறப்பட்டுச் சென்றார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோல் என்பது ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல என்றும் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் ஒரு புண்ணிய பூமி என்பதை நிரூபிக்கும் வகையில் திகழ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தர்மயாதீனத்தின் சார்பில் காசியில் இருந்த ஆளுமை, அதாவது அப்போது அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது, இங்கிருந்து குமரகுருபரரை சிங்கத்தின் மீது ஏறி சென்று அரசபைக்கு அனுப்பி வைத்தோம். மீண்டும் இப்போது நவராஜ சிங்கமாக மோடி அவர்களை புதிய பாராளுமன்ற கட்டமைப்புக்கு அனுப்புவதற்காக இன்றைய நாள் செல்லுகின்றோம்.